ஒரு ஒரு பிரஸ்ட்லேயுமே வந்து நிறைய டக்ஸ் இருக்குது. ஸோ டக்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எப்படி நம்ம எல்லாருக்குமே வந்து கோவிட் டைமில் நம்ம லங்ஸை பற்றி எல்லாருக்கும் நிறைய தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி எப்படி லங்ஸ்குள்ளே ஆல்வியோலே இருக்குதோ அதே மாதிரி பிரஸ்டில் உள்ளுக்குள்ளே வந்து டக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஃபர்ஸ்ட் நம்ம பாடியில் ப்ரெக்னென்ட் ஆன உடனே ரெண்டு ஹார்மோன் பீக்கில் போகும். அது வந்து ஒரு ஹார்மோன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஈஸ்ட்ரஜன், இன்னொரு ஹார்மோன் வந்து ப்ரொஜெஸ்டெரான். ஸோ ஒரு குழந்தை வாய் வச்சு சக் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது 3 ml இருந்து ஒரு 5 to 7 ml வரைக்கும் அந்த குழந்தைக்கு வந்து ஃபீட் போகும் எவ்ரி டைம். வணக்கம், நான் டீனா அபிஷேக், மகப்பேறு மற்றும் பால் ஊட்டுதல் ஆலோசகர். இந்த வீடியோவில் நிறைய பேருக்கு வந்து க்வெஸ்சன் இருக்கும், என்னென்னா பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணும்போது நம்ம பாடியில் எப்படி மில்க் செக்ரீட் ஆகுது, எந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணால் பிரெஸ்ட் மில்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், அது மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பாடி எப்படி ஒர்க் ஆகுது எஸ்பெஷலி டூரிங் ப்ரெக்னென்சி அண்ட் பிரெஸ்ட் ஃபீடிங். ஸோ எல்லாருக்குமே தெரியும் நம்ம பாடியில் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கும் ப்ரெக்னென்சியில். எந்த டைமில் இருந்து எந்த வீக்ஸில் இருந்து நம்ம பாடியில் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங்க்கு ரெடி ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா 12 weeks, அதாவது 12th வாரத்தில் இருந்து நம்ம பிரெஸ்ட்டில் வந்து நிறைய சேஞ்சஸ் வரும். ஸோ என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்கின் கலரில் சேஞ்சஸ் இருக்கும், நம்ம நிப்பிள் சுற்றி இருக்கிற ஆரியோலாவில் பிளாக் கலரில் இருக்கிற அந்த ஆரியோலாவில் சேஞ்சஸ் இருக்கும், அண்ட் நிப்பிளோட சைஸ் கொஞ்சம் பெருசாகும். எல்லாருக்குமே அந்த சேஞ்சஸ் இருக்காது. ஸோ ஆரியோலா பெருசாகிறது அண்ட் நிப்பிள் வந்து சென்சிட்டிவாக இருக்கிறது, கண்டிப்பாக தொடும்போது வலிக்கிற மாதிரி ஆர் ட்ரெஸ் ரிமூவ் பண்ணும்போது வலிக்கிற மாதிரி, இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாமே வந்து ப்ரெக்னென்சியில் 12th வாரத்திலிருந்தே வர ஆரம்பிக்கும். உள்ளுக்குள்ளே ஒரு ஒரு பிரஸ்ட்லேயுமே வந்து நிறைய டக்ஸ் இருக்குது. ஸோ டக்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எப்படி நம்ம எல்லாருக்குமே வந்து கோவிட் டைமில் நம்ம லங்ஸை பற்றி எல்லாருக்கும் நிறைய தெரிய ஆரம்பிச்சிச்சு, அதே மாதிரி எப்படி லங்ஸ்குள்ளே ஆல்வியோலே இருக்குதோ அதே மாதிரி பிரெஸ்டில் உள்ளுக்குள்ளே வந்து டக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த டக்ஸில் சைஸில் பெருசாகிறது மட்டும் இல்லாமல் நம்பர்ஸ்லேயும் பெருசாகும், அதாவது ஒரு ஒரு பிரெஸ்ட்லேயுமே வந்து 1 million டக்ஸ் வந்து க்ரியேட் ஆகும் ப்ரெக்னென்சியில் இருக்கும்போதே. ஸோ இந்த மில்க் டக்ஸோட இம்பார்ட்டன்ட் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மில்க்கை வந்து செக்ரீட் பண்ணுறது தான். ஸோ அப்போது 12th வாரத்துலேருந்தே இந்த டக்ஸ் எல்லாம் இந்த ஒர்க்லாம் பண்ணுது அப்படின்னா, அப்போவே வந்து எனக்கு வந்து டெலிவரி ஆகிடுச்சு அப்படின்னா வந்து டெஃபினட்டாக பிரெஸ் ஃபீட் பண்ண முடியுமானா, டெஃபினட்டாக முடியும். நிறைய பேர் ப்ரீ டேம் பேபிஸ்க்கெலாம் வந்து பிரெஸ் ஃபீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம பாடி ஏன் அவ்வளோ சீக்கிரத்துலேருந்து இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா, 12th வாரத்துலேருந்தே ஒரு ஒரு லேயர் ஆஃப் சேஞ்சஸ் வந்து நமக்கு இருக்க ஆரம்பிக்கும். ஒருவேளை நம்ம பேபியை வந்து சீக்கிரமாக டெலிவர் பண்ணாலும் நம்ம பாடியால் அந்த குழந்தைய வந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்ண முடியும். ஸோ இதனால் ப்ரெக்னென்சியிலேருந்தே நமக்கு வந்து நிறைய சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ நான் ஆரியோலா சேஞ்சஸ் சொன்னேன், நிப்பிளில் வந்து சென்சிட்டிவ் நிப்பிள் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அந்த நிப்பிள் சுற்றி குட்டி குட்டியாக பிம்பிள் மாதிரி பம்ப்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். இது வந்து ஒரு கிளாண்ட், மான்டகுமரி கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நிறைய பேருக்கு அது வந்து என்ன புதுசாக ஏதோ குட்டி குட்டியாக பிம்பிள் மாதிரி வந்திருக்கு அப்படின்லாம் நினைப்பாங்க. நிறைய பேர் வந்து அது ஸ்க்ரப்லாம் போட்டு தேய்ச்சி ஏதோ அழுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக அதாவது நேச்சுரலாகவே நம்ம பிரெஸ்ட்டில் வந்து ஒரு லிக்விட் மாதிரி ஒரு இது வந்து செக்ரீட் ஆகிட்டே இருக்கும். சோப் அண்ட் வாட்டர் போட்டோ இல்லை வேறு எதுவும் வைப்ஸ் போட்டோ எவ்ரி டைம் பிரெஸ்ட்டை க்ளீன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அந்த ஒரு திரவம் வந்து நம்மளோட பிரெஸ்ட்லேருந்து செக்ரீட் ஆகிட்டே இருக்கும். அது ரொம்ப வழிகிற மாதிரி இருக்காது, கொலஸ்ட்ரல் மாதிரி இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏரியா வந்து ட்ரை ஆகாமல் ஒரு மாய்ஸ்ட் வந்து கொடுக்கறதுக்கு இந்த மான்டகுமரி கிளாண்ட் வந்து ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ஆஃப்டர் டெலிவரி, இப்போ பேபி வந்து பிரெஸ்ட்டில் போட்டதும் ஒரு செஸ்ட் கிட்ட வரும்போதெல்லாம் வந்து டுவார்ட்ஸ் த பிரெஸ்ட் அந்த குழந்தை வந்து இப்படி இப்படி வாயெல்லாம் வச்சு வருவாங்க. ஸோ குழந்தைக்கு பாரு கரெக்டாக தெரியுது பசிக்குது போல் அப்படின்லாம் நம்ம சொல்வோம். இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த கிளாண்ட் வந்து ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட், வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த பனிக்கூடத்தோட தண்ணியோட ஸ்மெல் வந்து அதுக்கு இருக்கும். ஸோ அதனால் அந்த குழந்தை செஸ்ட்டில் வந்ததுமே அந்த குழந்தை ஏதோ தெரிஞ்ச ஸ்மெல் அப்படின்னு சொல்லிட்டு டுவார்ட்ஸ் த பிரெஸ்ட் வந்து போய் ஆட்டோமேட்டிக்காக அம்மாக்கிட்டேருந்து மில்க் எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி, எப்பத்துலேருந்து எனக்கு வந்து பிரெஸ்ட் மில்க் வரும், ஏன்னா எனக்கு வந்து மில்க் செக்ரீஷனே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ எனக்கு வந்து ஒரு 4-5 days ஆச்சு குழந்தை வந்து பால் குடிக்கும்போது எனக்கு வந்து சுத்தமாக மில்க் இல்லை. ஸோ நம்ம பாடி எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பாடியில் ப்ரெக்னென்ட் ஆன உடனே ரெண்டு ஹார்மோன் பீக்கில் போகும். அது வந்து ஒரு ஹார்மோன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஈஸ்ட்ரஜன், இன்னொரு ஹார்மோன் வந்து ப்ரொஜெஸ்டெரான்.
ஒன்ஸ் உங்கள் பிளாசென்ட்டா உங்கள் நஞ்சு கொடி உங்கள் டாக்டர் வந்து வெளியே எடுத்த உடனே, டெலிவரிக்கு அப்புறமா வெளியே எடுத்த உடனே, அந்த பிளாசென்ட்டா வந்த உடனே நம்ம பாடியில் ப்ரொலாக்டினோட அளவு வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். ப்ரொலாக்டின் அப்படிங்கிறது தாய்மை, அதாவது மதர்ஹுட்கான, பிரஸ்ட் ஃபீடிங்க்கான ஒரு இம்பார்ட்டன்ட் ஹார்மோன். ஸோ ப்ரொலாக்டின் வந்து ஜாஸ்தி ஆகும்போது நம்ம பாடிக்கு வந்து சிக்னல் கிடைக்கும், டெலிவரி ஆகிடுச்சு, ஸோ நான் வந்து பிரஸ்ட் மில்க் செக்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாடி ஆல்ரெடி அந்த சிக்னலை வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம். இப்போ பேபி வந்து பிரெஸ்ட்டுக்கு வர போகிறாங்க, பிரெஸ்ட்டில் தூக்கி போடுறாங்க, உங்கள் டாக்டர் வருங்க, மிட்வைஃப் வருங்க, நர்ஸ் வந்து பிரெஸ்ட்டில் வந்து கொண்டு வராங்க அப்படின்னா பேபிக்கு அந்த மாண்டகோமரி கிளாண்ட் வந்து சிக்னல் கொடுக்கும், இங்கே தான் நீ சக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பேபி வந்து செஸ்ட்டில் போட்டாவே ஆட்டோமேட்டிக்காக க்ரால் பண்ணி பேபியை வந்து சக் பண்ணுவாங்க வித்தவுட் எனி அசிஸ்டன்ஸ். ஸோ அது எப்படி நடக்குது நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாண்டகோமரி கிளாண்ட் அந்த ஒர்க்கை பண்ணும். பேபி சக் பண்ண உடனே நம்ம பிரெயினில் ஒரு சின்ன கிளாண்ட் இருக்குது, பிட்யூட்ரி கிளாண்ட் அப்படின்னு ஒரு கிளாண்ட் இருக்குது. ஸோ அந்த கிளாண்ட்லேருந்து ஆக்சிடோசின் அண்ட் ப்ரொலாக்டின் அந்த சர்ஜ் ஜாஸ்தியாக இன்னும் செக்ரீட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ பிரெஸ்ட்டுக்கு அந்த சிக்னல் அனுப்பும். அனுப்பும் போது அந்த நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, டக்ஸ் இருக்குது, கிளாண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த எல்லாமே வந்து அந்த இம்பல்சஸை ரிசீவ் பண்ணும். ரிசீவ் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற ஆல்வியோலை, எப்படி லங்ஸில் ஆல்வியோலைஸ் இருக்கோ அதே மாதிரி நம்ம பிரெஸ்ட்லேயும் இருக்குது, அது எல்லாமே சுருங்கி விரிய ஆரம்பிக்கும் போது குழந்தையோட வாயில் வந்து ஆட்டோமேட்டிக்காக மில்க் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ ஏன் இவ்வளோ கம்மி மில்க் வருது, குழந்தை வந்து பசியோடு இருப்பாங்க, தேவையில்லாமல் அழுதுகிட்டே இருக்காங்க, எனக்கு பால் இல்லாதனால் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மதர்ஸ் கேட்பாங்க. ஸோ எடுத்த உடனே வந்து ஃபவுண்டன் மாதிரி நம்ம நிறைய இன்ஸ்டாகிராமில் ஒரு யூடியூப்ஸ்லலாம் நிறைய பேர் வந்து பாட்டில் பாட்டிலாக போடுறதை பார்த்துட்டு எனக்கு மட்டும்தான் கம்மியாக வருதுங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து அந்த மதருக்கு வந்து பிரேக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என்கிட்டே நிறைய பேர் வந்து கன்சல்டேஷன் வரும்போது கேட்பாங்க, மேம் எனக்கு வந்து செக்ரேஷனே இல்லை, ரொம்ப கம்மியாகவே இருக்கிற மாதிரி இருக்குது, என்ன பண்ணி நான் செக்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணலாம்? நார்மலாக இருக்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்த அன்னைக்கு, ஸோ ஜீரோ டே அப்படின்னு சொன்னோன்னா, பேபி எவ்ரி டைம் சக் பண்ணும்போது நான் சொன்ன எல்லா ப்ராசஸுமே நடக்கும். சக்கிங் அண்ட் அது அப்படியே வந்து பிட்யூட்ரி கிளாண்டில் போகும், ஆக்சிடோசின் அண்ட் ப்ரொலாக்டின் ரிலீஸ் ஆகும், இங்கே இருக்கிற பிரெஸ்ட்டில் இருக்கிற கிளாண்ட்க்கு ஒரு டக்ஸ்க்கு வந்து கமெண்ட் பண்ணும், மில்க் செக்ரீட் பண்ண பேபி வந்து லாச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ பேபிக்கு ஃபர்ஸ்ட் 3 டேஸ்க்கு அவங்களோட டம்மி சைஸ் பார்த்தோன்னா, வயிறோட அளவு பார்த்தோன்னா 3 to 5 ml, ஹார்ட்லி 7 ml வரைக்கும் தான் அவங்களால குடிக்க முடியும். ஸோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி அவ்வளோ வருதா அப்படின்னு செக் பண்ணாதீங்க. நம்ம பிரெஸ்ட்டை வந்து பக்கெட் மாதிரி எம்டி பண்ணவே முடியாது, அது வந்து ஓஷன் மாதிரி, நீங்கள் எவ்வளோ 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 டிமாண்ட் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ ஆட்டோமேட்டிக்காக செக்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு குழந்தை வாய் வச்சு சக் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது 3 ml இருந்து ஒரு 5 to 7 ml வரைக்கும் அந்த குழந்தைக்கு வந்து ஃபீட் போகும் எவ்ரி டைம். ஸோ இவ்வளோ பத்துமா அப்படின்னு கேட்டோம்னா டெஃபினட்டாக அந்த வயிறோட கெப்பாசிட்டியே வந்து அவ்வளோதான். ஸோ ஸ்டமக் கெப்பாசிட்டி 3 to 7 ml அப்படின்றப்போ இந்த ஃபர்ஸ்ட் 3 டேஸ்க்கு உங்கள் பாடி ஆட்டோமேட்டிக்காக அந்த எம்எல்ஐ வந்து செக்ரீட் பண்ணும். அண்ட் உங்கள் மில்க் வந்து பார்த்தோன்னா ரொம்ப வாட்டரியாக இருக்காது, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உங்களோட மில்க்கை வந்து நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டிக்கி ஸ்டிக்கியாக, ஆயிலியாக, கலர்லெஸ்ஸாக அப்படி தான் இருக்கும். ஸோ அது வந்து கொலாஸ்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கொலாஸ்ட்ரம் வந்து ரொம்ப ஃபேட்டில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், ஃபேட், ப்ரோட்டீன் எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அந்த குழந்தைக்கு வந்து தேவையான எல்லா நியூட்ரிஷனையும் அந்த ஃபர்ஸ்ட் 3 டேஸ்க்கு அது வந்து ஃபுல்ஃபில் பண்ணும். ஸோ அண்ட் ஸ்டமக்கில் ஒரு லேயராக ஃபார்ம் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் அதாவது ஃபர்ஸ்ட் 3 டேஸ்க்கு இது வந்து இந்த மில்க் வந்து குழந்தைக்கு வந்து தேவையான நியூட்ரிஷனை நான் ஃபுல்ஃபில் பண்ணணும்னு சொன்னேன்ல, அதுக்கப்புறமா வர டிரான்சிஷன் மில்க்கை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த பேபியோட ஸ்டமக்கை வந்து ரெடி பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ நிறையா ரோல் இருக்குது கொலஸ்ட்ரமோட, இம்பார்ட்டண்ட் ரோல், ஈவன் லிக்விட் கோல்டு அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. அது ரொம்ப ஒரு காமன்ங்கிறது ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம். கொலஸ்ட்ரம் வந்து குழந்தைக்கு இம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணும் அண்ட் நிறையா விதங்களில் வந்து குழந்தைக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டான எல்லா நரிஷ்மெண்ட்டையும் இந்த சீம் பால் வந்து கொடுக்கறதுக்கு உதவியாக இருக்கும். இந்த வீடியோவில் உங்கள் பாடி எப்படி பிரஸ்ட் மில்க் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இதோட முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, நிறைய மதர்ஸ்க்கு இருக்கிற ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு விஷயம் அப்படின்னா பிரஸ்ட் மில்க் ப்ரொடக்ஷன். எனக்கு பால் இல்லை அப்படின்னு ரொம்ப அவங்கள போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிப்பாங்க. ஸோ எப்பத்துலேருந்து உங்கள் பாடி ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும், உங்கள் பேபியோட டம்மி கெப்பாசிட்டி எவ்வளோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னும் உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் இருக்குது ஆர் இந்த வீடியோ பற்றின ஏதாவது தாட்ஸ் இருக்குது அப்படின்னா காமெண்ட் செஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.